Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நான் வந்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து கோபேக் ஸ்டாலின் ஹேஷ்டேக்கு அதை பற்றி தான் அவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு வந்து ஹேஷ்டேக் வந்து கோயம்புத்தூர் மக்கள் போட்டாங்க. கோயம்புத்தூர் மக்கள் வந்து ஸ்டாலினை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் அவங்கவுங்க சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீடியாக்காரங்களும் வந்து கோயம்புத்தூர் மக்கள் பற்றி ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. இது வந்து இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். ஸ்டாலின் வந்து இப்போ மட்டும் வரலைங்க, இதுக்கு முன்னாடி அதாவது அவர் பதவி ஏற்றதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருந்தார். அப்போ வந்து இவர் வர்றது, கோயம்புத்தூருக்கு வர்றது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்கும் தெரியும். இப்போ வந்தது கூடவே கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வராரு. ஆல்ரெடி இவர் முதல் முறை வந்தப்போ கோயம்புத்தூர் மக்கள், அதாவது இங்கே இருக்கிற பெரிய பெரிய தொழில் நிறுவனம், குறு நிறுவனம், இது எல்லாமே சேர்ந்து ஸ்டாலின் அவருக்கு வந்து எல்லாருமே ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு 35 கோடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நன்கொடையாக கொடுக்குறாங்க, கொரோனா நிவாரண நிதி. அந்த மாதிரி சமயத்தில் கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லாத ஊர் மக்கள் இப்போ மட்டும் இவர் வந்து கொரோனா நோயாளிகளை பார்க்க வந்தப்போ மட்டும் கோபேக் ஸ்டாலின்னா சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள், ஏன் இப்படி வீணாக அவதூறு பரப்பிட்டுருக்கீங்க? அதே மாதிரி அதிமுகவுக்கு தான் கோயம்புத்தூரில் ஆதரவு இருக்குது, திமுகவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நிறையா, அதாவது கொஞ்சம் வித்தியாசம்தான் இருந்துட்டு வந்துச்சே வழிய, மற்ற கட்சிகளுக்கு அவ்வளவா போட்டிகள் இருந்ததாக நான் பார்க்கல. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன, ஒரு எல்லாருமே சொல்கிறீங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் இங்கே ஆதரவு இருக்குது, திமுகவுக்கு ஆதரவு இல்லைன்னு. திமுகவுக்கும் ஆதரவு இருக்குது, அதிமுகவுக்கும் ஆதரவு இருக்குது, ரெண்டுக்குமே ஆதரவு இருக்குது. கோயம்புத்தூர் மக்கள் வந்து உதயசூரியனை வெறுக்கிறவங்களும் இல்லை, அதாவது அதிமுக தான் ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து நினைக்கிறவங்களும் இல்லை. யார் வந்து நல்ல ஆட்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து என்றைக்குமே கோயம்புத்தூர் மக்களோட ஆதரவு உண்டு. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்பி கோயம்புத்தூர் மக்களை வந்து இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா ரொம்ப அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கொரோனா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த ட்விட்டரில் கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இந்த கோயம்புத்தூரில் நிலவிட்டுருக்கு. தேவையில்லாத ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான ஹேஷ்டேக்கை பரப்பி கோயம்புத்தூர் மக்களோட ஒரு மதிப்பை வந்து கெடுக்கிறாங்க. தயவு செஞ்சு இது எல்லா மக்களும் உணர்ந்துக்கணும், மீடியா பீப்புளும் உணர்ந்துக்கணும். இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்கிறதுக்கு உங்களுக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.